हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் எம்கே சேனலுக்கு அனைவரை வரவேற்கிறோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கருவாடு வாங்கி இருக்கோம் என்ன கருவாடுனா கிளங்கா கருவாடு அது வந்து க்ளீன் பண்ணி அலசி நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் இங்க பாருங்க பெருசா இருந்துச்சு ரெண்டா அரிஞ்சு வச்சிருக்கேன் இத நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இத அதுக்கு தேவையான பொருள் வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஆயில் புளபெர்ஸ்ல புளி வந்து ஊற வச்சிருக்கேன் வீட்ல அரைச்ச சாம்பார் தூள் சொரக்கா வந்து மேல உள்ள தோலில எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி அரிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு கப் இதுல கத்திரிக்காய் ரெண்டு அரிஞ்சு வச்சிருக்கேன் இதுல புளி வந்து இவ்வளவு சைஸ்ல ஊற வச்சிருக்கேன் வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் இதுல வந்து நாலு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு தக்காளி உள்ள அளவு வந்து புளியில இப்ப கரைச்சிருவேன் எடுத்துருவேன் இதுல வந்து பூண்டு ஒரு கட்டி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் இதுல வந்து தட்டைப்பயிறும் மொச்சையும் வேக வச்சு வச்சிருக்கேன் இதுல ஒரு கப் இவ்வளவுதான் தேவையானது கருவாட்டுக்கு இப்ப ஆயில் ஊத்திக்கலாம் அடுப்பத்த வச்சுட்டு பாயில் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து புளி கரைச்சு ஊத்தி வச்சுக்கலாம் தக்காளி வந்து நாலு தக்காளி இருக்கு இதுல வந்து பாதி வந்து எடுத்துறலாம் இது வந்து எண்ணெயில போடுறலாம் மீதிய சட்டி காஞ்சிருச்சு வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் அடுத்து பூண்டு போட்டுக்கலாம் வணங்கிட்டுட்டோம் நம்ம வந்து இதை கரைச்சிடலாம் இந்த தோலெல்லாம் எடுத்துடலாம் இங்க பாருங்க நல்லா கரைச்சிட்டு இந்த தோலை வந்து இப்ப எடுத்துடலாம் நம்ம ஊத்த போகும்போது வடிகட்டி தான் ஊத்த போறோம் திரும்பவும் இப்ப சொரக்காயை எடுத்து வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டாச்சு அடுத்து சொரக்காயை வந்து இதுல போட்டு ஒரு வணக்கு வணக்கிடலாம் கத்திரிக்காயும் இதில் போட்டுடலாம் இப்போ
அடுத்து வந்து தட்டைப்பயிறு மொச்சையும் இருக்குது இதை போடலாம் வணங்கட்டும் அதுக்குள்ள உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போதைக்கு வந்து வணங்கிறதுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பும் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வணங்கட்டும் அதுக்கு அப்புறமேல புளி தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா வணங்கிருச்சு இப்போ பாருங்க இந்த அளவு தட்டைப்பயிறு வந்து கூழு மாதிரி போயிடுச்சு மொச்சை இருக்கு மொச்சை சுரக்கா கத்திரிக்கா இதெல்லாம் நல்லா வணங்கிருச்சு இப்போ வந்து புளி தண்ணி ஊத்திடலாம் வாங்க இதல வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கலாம் பாத்துட்டு அதுக்கு அப்புறம் காரம் எப்படி இருக்குன்னு பார்த்து போட்டுக்கலாம் இப்ப தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்ப குழம்புல ஊத்திடலாம் காயில இங்க பாருங்க நமக்கு இந்த அளவுல குழம்பு போதும் இது வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டினா வரண பிறகு அதுக்கப்புறமேல கருவாட்டை போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்கிட்டோம் அப்புறமேல கருவாட்டை போட்டுக்கலாம் நம்ம உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு நல்லா இப்போ வந்து கருவாடை போட்டுறலாம் இங்க பாருங்க எப்படி நல்லா கொதிக்குதுன்னு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கருவாடை போட்டு ரெண்டு கொதி கொதிச்ச பிறகு அப்புறமே இறக்கிக்கலாம் மனமா இருக்குது இப்பவே சாப்பிடலாம் போல இருக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கு அப்புறமே இறக்கிக்கலாம் இங்க பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு கருவாட்டு குழம்பு ரெடி செஞ்சாச்சு நல்லா வாசம் கபகபன்னு இருக்குது இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் கூட சூடு பண்ணி இட்லி தோசை சாப்பாடு நல்லா சூடா செஞ்சு களி எல்லாத்துக்கும் செம்மையா இருக்கும் இது உங்க வீட்லயே செஞ்சு பாருங்க இது வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த டெங்கு காய்ச்சல் வந்தப்பெல்லாம் எங்க வீட்டுல வந்து கருவாடைய தான் செஞ்சு சாப்பிட்டோம் ரொம்ப நல்லது அது மாதிரி உங்க வீட்லயே செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க என்னன்னு கமெண்ட்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்